சூரா காஃப் என்ற சூராவிலே சொல்லி காட்டுகிறான், உலகது ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விஸு பிஹி நஃப்ஸுஹு. நிச்சயமா மனிதனை நாம் தான் படைத்தோம், அவனுடைய உள்ளத்திலே என்ன வஸ்வாசாக்கள் ஏற்படுகிறது, ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது, என்ன ஓட்டம் ஏற்படுகிறது என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷனை படைச்சேன்னா மனசில் என்ன, மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ அதையும் அறிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனுடைய பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு மிக சமீபமாக இருக்கிறோம் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். நம்ம பிடரி நரம்பு நமக்கு தூரமாக இருக்கலாம், அதை விட அல்லாஹ் நெருக்கமாக இருக்கான் நமக்கு. ஏன்னா அல்லாஹுத்தாலாவை கொண்டு தான் நாம் காட்சியளிக்கிறோம். நம்முடைய எல்லா அவயங்களும் நம்ம கல்பு ரூஹு சிர் அனைத்துமே அல்லாஹ் கொண்டு தான் காட்சியளிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இதை விட உங்களுக்கு நான் மிக சமீபமாக இருக்கிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மா எல்ஃபிசு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் எந்த வார்த்தையும் பேசுவதே இல்லை, அதை ரகீப் அதீத் என்ற இரண்டு மலக்குமார்கள் பதிவு செய்தே ஒழிய என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். நாம் காலையிலிருந்து இரவு வரை எந்த வார்த்தை பேசினாலும் சரி, எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, எல்லாமே ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் அவன் ரகீப் அதீத் என்ற இரண்டு மலக்குமார்களால் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு கலாம் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களுமே அலைஹி, அவனுக்கு பாதகமானதாக இருக்கிறது, அவனுக்கு கேடாக இருக்கிறது. இல்லா திக்ருல்லாஹி ஒமா வாலாகும், அல்லாஹுடைய திக்ரை தவிர, அல்லாஹுடைய திக்ருக்கு உறுதுணையாக உள்ளவற்றை தவிர. இதெல்லாம் பேசுறது அல்லாஹுடைய திக்ராக இருக்கணும், அது அல்லாஹுடைய திக்ருக்கு உறுதுணையாக இருக்கணும், அது சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். துனியாவுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அவருடைய முடிவில் கொஞ்சமாவது அல்லாஹுடைய திக்ரு இருக்கணும் அதில். அப்படி இருந்தால் அது உண்மைக்கு பாதகம் அல்ல. மற்றபடி அவன் அல்லாஹுடைய திக்ர் இல்லாமல் பேசக்கூடிய அனைத்து பேச்சுக்களுமே அவனுக்கு கேடானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மனசு எல்லா வார்த்தையும் பேசினாலும் சரி, இப்போ நாமளே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம ஒரு செல்ஃபோனில் ஒரு ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டோம். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பேசின எல்லா பதிவு பண்ணும் வச்சுங்களேன், நாம் பேசின எல்லா பேச்சுக்களும் நம்மால் பதில் சொல்ல முடியுமா, அனைத்துமே அல்லாஹுக்கு பொருத்தமான வார்த்தைகளாக இருக்கிறதா என்று நாம் யோசிக்கணும். அது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க நாக்கில் கல் போட்டுக்குவாங்களாம், ஏதாவது பேசணும்னா இந்த பேச்சுக்கு நான் பதில் சொல்ல முடியுமான்னு யோசிப்பாங்களாம். பதில் சொல்ல முடியும் என்றால்தான் பேசுவார்கள், இல்லைன்னா அவர்கள் வாயிலே கல்லை போட்டுக்கொள்வார்கள் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் யோசித்து பேச வேண்டும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், மா யுபத்தல் யௌம நகூரு லஜஹன்னம் ஹலிம் தலஅதி வதகூரு ஹல் மின் மஸீத். மறுமையினாலே அல்லாஹு நரகத்திலே எல்லா படைப்பினங்களையும் பாவிகள் அனைவரையும் நரகவாயெல்லாம் போட்ட பிறகு நரகம் கேட்குமா, ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இல்லையான்னு கேட்கும். எவ்வளோதான் நரகத்தில் பாவிகள் எல்லாத்தையும் போட்டுருவாங்க, அப்பையும் நரகம் கேட்குமா, இன்னும் அவ்வளோதானா பத்தலையா நரகம் கேட்குமா. அப்போ அல்லாஹுத்தாலாவு ரப்பு கதமஹு, அல்லாஹுத்தாலா தன் திருப்பாதத்தை நரகத்தில் வைப்பான் அல்லாஹுத்தாலா. ஃபயகூலு கத்து கத்து, அப்போ நரகம் போதும் போதும் கத்துமா. துனியாவில் எல்லாதான் எவ்வளோதான் படைப்புகள் அந்த நரகத்தில் போட்டால் நரகம் பத்தலை பத்தலைங்குமா. கடைசியாக அல்லாஹுத்தாலா தன்னுடைய திருப்பாதத்தை நரகத்திலே வைப்பான், நரகம் போதும் போதும் என்று கத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அல்லாஹ் தன் காலை வைப்பான்னு சொன்னோடனே நம்ம கால் மாதிரி அது எலும்பு இருக்கும் சதம் இருக்கும் விரலும் நினைக்கக்கூடாது. அது அல்லாஹுத்தாலா எதை நாடுகிறானோ அந்த கருத்து நம்ம அதுக்கு கற்பனை செய்யக்கூடாது. அது அல்லாஹ் குர்ஆனில் எதுல்லான்னு சொல்கிறோம், அல்லாஹ் கரம் இருக்குன்னு சொல்கிறோம், எதுல்லாஹி ஃபௌகா இதிங்கிறான். அல்லாஹ் தன் முகம் ஃபைனமா துவல்லு ஃபசம்ம வஜுஹுல்லா
எங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குங்கிறோம். அல்லாஹு தாலா முகம் சொல்கிறான், கை சொல்கிறான், யோமைய அல்லாஹு தாலா வனக்ஷ வனஸ் உங்களுடைய அல்லாஹு தாலா திருப்பாதத்தை காட்டுவேங்கிறான். அல்லாஹு தாலா முஸ்லீம் மூமிகள்லாம் மூமிகள்லாம் செஜ்ஜா உருவாங்கன்னு சொல்லி யுக்ஷஃபான் சா அல்லாஹ் தன் கெண்டை காலை காட்டுவான் என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கிறான். இந்த மாதிரி ஆயத்துகள்லாம் வரும்போது முத்தஷாபிஹான ஆயத்துன்னு பேர். அந்த மாதிரி ஆயத்துக்களை நேரடியாக அர்த்தம் வைக்கக்கூடாது. நமக்கு இருக்கிற மாதிரி கை கை காலு முகம் அந்த மாதிரி அல்லாஹ்க்கு இருக்குன்னு கற்பனை பண்ணால் ஈமான் போயிடும். அல்லாஹு தாலா அதை எதை நாடுகிறானோ அதை நான் நம்புகிறேன் என்று ஈமான் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய கைஃபியத் என்ன முறை என்ன என்று அல்லாஹு தாலா நமக்கு அல்லாஹு தாலா வறுமையில் காட்டுவான் இன்ஷா அல்லாஹு தாலா. அடுத்து அல்லாஹு தாலா அந்த சூரத்து ஜாரியாத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான், நல்லடியாக யாருன்னு அல்லாஹ் வர்ணிச்சுக்கிட்டே வர்றான். நல்லடி இன்னல் முத்தகீன ஃபி ஜன்னாத்தின் வாயூன். நல்லடியாக யார் தெரியுமா? அவர்கள் சுவனத்தில் இருப்பார்கள். முத்தகீன்கள்னா யாரு? அல்லாஹு தாலா சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். அவர் இரவிலே மிக குறைந்த நேரம்தான் தூங்குவார்கள். அல்லாஹு அக்பர். நல்லடி முத்தகீன்கள்லாம் யாருங்க? இரவில் அவங்க ரொம்ப கம்மி நேரம்தான் தூங்குவாங்க. ஒபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃகஃபிரூன். சஹர் நேரத்திலே இரவினுடைய கடைசி பகுதியில் எழுந்து அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். நிச்சயமாக அவர்களுடைய பொருட்களிலே கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காமல் வீட்டிலே தங்கி உள்ளவர்களுக்கும் பங்கு இருக்கிறதுங்கிறான். முத்தகங்கள்னா யாரு? அவங்களுடைய செல்வத்தில் கேட்டு பிச்சை எடுத்து வரக்கூடிய சாயல்களுக்கும் பங்கு இருக்கிறது. வல் மகரும் கேட்காமல் வீட்டிலே பத்தினித்தனமாக தங்கி இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறான். அப்படி யாரு கூட கேட்டு வர்றா அவங்க வரக்கூடாது, அஞ்சு பத்தவங்க கொடுத்து அனுப்பணும். அதே சமயத்தில் யார் கேட்காம வீட்டில் இருக்கிறாங்களோ பத்தினித்தனமாக இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஏழைகளையும் கண்டறிந்து நாமளாக வீடு தேடி சென்று கொடுப்பது கடமை என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசுரு. அல்லாஹு தாலா எங்கே தேடி அலைகிறாய்? உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்க வேண்டாமா? உன் நஃப்ஸில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ளே நீங்கள் பாருங்கள். உங்கள் கண் எப்படி பார்க்குது, உங்கள் காது எப்படி கேட்குது, உங்கள் ஹார்ட் எப்படி துடிக்குது, உங்கள் இதை எப்படி உங்களுடைய ஜீரண உறுப்புகள் இயங்குது, ரத்தம் எப்படி ஓடுது, செலுதல் எப்படி உண்டாகுது, எப்படி கழிவாகுது, எப்படி அது அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா நம்ம உடம்புக்குள்ளே எனர்ஜியை பாஸ் பண்ணுறான். இதெல்லாம் எங்கேருந்து அல்லாஹு தாலா செய்கிறான்? ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசுரூன். உங்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு அடுத்து சொல்றான் அல்லாஹு தாலா, ஃபஃபிஸ்ஸமாயி ரிஸ்குக்கும் வமா துஆதூன். உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹு தாலா வானத்திலே வைத்திருக்கிறேன்னு சொல்றான் அல்லாஹு தாலா. அல்லாஹ் உங்கள் ரிஸ்கை உங்கள் கடையில் உங்கள் வியாபாரத்தில் தொழிலில் வச்சுருக்கேன்னு சொல்ல அல்லாஹு தாலா. உங்கள் ரிஸ்கை நான் வானத்தில் வச்சுருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றோம். யார் யாருக்கு எவ்வளோ ரிஸ்கோ, எவ்வளோ உணவோ, எவ்வளோ படி அளக்கிறானோ, அல்லாஹ் யாருக்கு எவ்வளோ செல்வம் கூறானோ எல்லாமே வானத்திலிருந்து நான் தான் அனுப்பிச்சு வைக்கிறேங்கிற அல்லாஹு தாலா. ஹசரத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஏதோ மனைவி ஏதாவது பொருள் கேட்டாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வேலை என்ன கேட்டால் அவங்க கவச உடைகளை தயாரித்து விற்பாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா இரும்பு மெழுகு மாதிரி ஆக்கி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அல்லனா லஹுல் ஹதீத். இரும்பு அப்படியே அவன் தொட்டால் மெழுகு மாதிரி அப்படியே எந்த எறுப்பு அப்படி இருக்கு, மெருப்பு போட்டு அதை சூடாக்க தேவையில்லை. அவன் நெருப்பு இரும்பு தொட்டால் அவன் மெருகமாக வரையும் அவங்களுக்கு. இரும்பை அவர்கள் அதை அப்படியே அவர்கள் கவச உடையாக போரில் போடக்கூடிய இரும்பு உடையை தயாரித்து விற்பாங்க அவன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க வந்துட்டு அவங்க மனைவி கேட்டாங்க, ஏதோ பொருள் கேட்டவங்க நாளைக்கு ஒரு கவச கடை விற்கும் நான் தரேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் 40 நாள் தொடர்ந்து விற்க டெய்லி ஒரு கவசம் சேவை விற்கவே இல்லை. நம்ம கவலைப்பட்டு அல்லாட்ட கேட்டாங்க, யாரெல்லாம் விற்கவே இல்லையே ரப்பேன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தாலா வானத்தை பாருன்னு சொன்னான். வானத்தை பார்த்தா இதுவரையும் எத்தனை கவசம் விற்றாங்களோ அதெல்லாம் வானத்தை தூக்கிட்டு இருந்தான். அல்லாஹ் தாலா சொன்னால் இதுவரை எத்தனை கவசம் நீ வித்தையோ அது எல்லாத்தையும் மலக்கில் வச்சு நான் தான் வாங்கினேன், வச்சுருக்கேன் பாருன்னு சொல்ல காட்டினான். எது சொல்ல நாம ரிஸ்க் நாம சொல்ல நினைக்கிறோம், நம்மள்ட வர கஸ்டமர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஒரு சமயத்தில் கஸ்டமர் ரூபி எல்லாம் மலக்குகள் எல்லாம் அமைச்சு வைக்கிறான் அல்லாஹ் தாலா. அவங்களுக்குண்டு அல்லா நம்ம வியாபாரத்தை எல்லாம் நம்ம செய்ய வைக்கிறான் அல்லாஹ் தாலா. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் ரிஸ்க்கு துன்யாவில் இல்லை, ஒஃபிஸ் சமாயி ரிஸ்க்குக்கும் உங்கள் ரிஸ்க்கை நான் வானத்தில் வச்சுருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஃபர் ரப்பிஸ் ஸமாயி வல் அர்தி இன்னஹு லஹக்குன்.
வானம் பூமியின் ரப்பின்மையை சத்தியமாக நான் சொன்ன இந்த செய்தி உண்மையானது. விசலமா அன்னக்கும் தந்திக்கும், நீங்கள் எவ்வாறு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறீர்களோ, நீங்கள் பேசிக்கொள்ள எவ்வாறு உண்மையோ அதே மாதிரி உங்கள் ரிஸ்கை நான் வாழ்ந்த விஷயத்தை அந்த அந்த செய்தியும் உண்மையானது தான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த சூராவுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா படைச்ச நோக்கத்தை அல்லாஹ் வர்ணிக்கும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் நம்மை வணங்குவதற்காகவே அன்றி தனி படைக்கவில்லைன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அல்லாஹ் வணங்குவதற்கானே படைத்தேன், வியாபாரம் செய்யவும் படைத்தேன், வணங்குவதற்கானே படைத்தேன், கூட தொழில் செய்யறக்கானே படைத்தேன், வணங்குறதுக்கானே படைத்தேன், கூட நீ மனைவி மக்களுக்கு அப்படிலாம் சொல்ல அல்லாஹு தஆலா. மனிதனை நாம் படைக்கவில்லை வணங்குவதற்காகவே அன்றி, வணங்குவதற்காக மட்டும்தான் உங்களை படைச்சேங்கிற அல்லாஹு தஆலா. வணக்கம்டா என்ன, நீ எந்த வியாபாரம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க, நீ குடும்பத்தோடு மனைவி மக்களோடு நேரம் செலவு பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, அதில் அல்லாஹ்வுடைய திக்ர் கலந்திருந்தால், அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கும் என்று சொன்னால், அவை அனைத்துமே அந்த அல்லாஹ்வுடைய வணக்கமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாமல் அல்லாஹ் மறந்து செய்யப்படுமே ஆனால் அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய கஃப்லத் மறதியிலே ஆகிவிடுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களை படைத்த நோக்கம் என்ன, என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின், உங்கள் ரிஸ்கை நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், உமா உரீதூ எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் கேட்கவில்லை, நீ சம்பாதிச்சு எனக்கு சோறு போடு என்று அல்லாஹு தஆலா சொல்ல, உனக்கும் மனை மக்களும் புண்ணக்குட்டி இல்லாத நான் சோறு போடுங்கிற அல்லாஹு தஆலா. இன்னல்லாஹு வர்ரஸ்ஸாகுல் குவ்வத்தில் மதீன், நிச்சயமா அல்லாஹ் ஒருவன் தான் உங்களுக்கு உணவளிப்பவனாக இருக்கிறான், துல் குவ்வத்தில் மதீன், மாபெரும் சக்தி உடையவனாக ஆற்றலுடையவனாக இருக்கிறான், உனக்கு உன் புண்ணக்குட்டி எல்லாருக்கும் ஒரு ரிஸ்களிப்பதற்கு நான் சக்தி உடையவனாக இருக்கிறேன், உன்னை படைச்ச நோக்கம் என்னை வணங்குறதுக்கு, நீ என்னை படைச்சு நீ நான் சொன்ன நோக்கம் நிறைவேற்றுன்னு சொன்னால் உனக்கு வேண்டிய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதை அல்லாஹ் உன் தன் மீது கடமையாய் கொள்வா என்பதை அல்லாஹு தஆலா இந்த சூரா கல்லே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய இது போன்று சூரா ரஹ்மான், சூரா சூரா எல்லா நஜும் சூரா எல்லாத்திலும் அல்லாஹு தஆலா நமக்கு வேண்டிய நம்முடைய அல்லாஹ் நம்ம அல்லாஹ்தான் நம்ம இலாவாக இருக்கிறான், அல்லாஹ்தான் நம்ம தேவை பூர்த்தி செய்கிறாங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா பல வகையான ஆயத்துக்கள் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் ஒவ்வொரு ஆயத்துக்களையும் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா.